தமிழ்நாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உக்காரை ஸ்வீட் ஒன்று செஞ்சு காமிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் போட்டு வச்சுருக்கேன் கலருக்காக வேண்டி. ஏன்னா நாங்கள் வெல்லம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து எந்த கப்பில் நாங்கள் பாசிப்பருப்பு அளக்கிறோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம், அதே 1 கப்புக்கு தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, பாதாமி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சுட வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசி பருப்பை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு வடைக்க ஆட்டுற மாதிரி கொஞ்சம் கொரக்கொரன்னு ஆட்டி எடுத்துக்கலாம். கொரக்கொரன்னு ஆட்டி எடுத்து அதை இட்லி பானையில் இட்லி மாதிரி வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, ஒரு 2 சுற்றுனா போதுங்க. கொரக்கொரன்னு ஆட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மிக்சியில் நல்லா கொரக்கொரன்னு ஆட்டி எடுத்தாச்சு பாருங்கள், அந்த வடைக்க ஆட்டுற மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அந்த இட்லி பானை தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு, டைரெக்டாக நெய் தடவையும் வைக்கலாம். நான் இப்போ இந்த துணி போட்டு வைக்கிறேன். இந்த செட்டிநாடு சைடெல்லாம் தீபாவளி டைமில் கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் பூஜை டைம்ல எல்லாம் இது வந்து எல்லா ஒரு முக்கியமான ஒரு ஸ்வீட்டுங்க. இட்லி பானையில் வச்சு மூடி போட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ அது வேகிறதுக்குள்ளே ஒரு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு பாருங்கள், இந்த கிளாஸில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஸ்டவ் ஹை பண்ணிக்கலாம். இது ஆர்கானிக் வெள்ளங்கிறதுனால நான் அப்படியே போட்டு கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் கடைகளில் வாங்குகிற வெள்ளமாக இருந்தால், உண்டு வெள்ளம், மண்டை வெள்ளம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொதித்ததும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. பிசுக்கு பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் 1 பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் இனிப்பு ஐட்டம், சர்க்கரை, வெல்லம் போட்டு செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் டேஸ்ட்டை. இப்போ இந்த ஏலக்காயை வந்து நல்லா ட்ரையாக லேசாக சூடாகிற மாதிரி ட்ரை ஃப்ரை பண்ணி அப்புறம் நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னும் நல்லா வாசனை நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் லேசாக வறுத்துக்கிட்டால் போதும், கலரெல்லாம் மாற வேண்டியதில்லை. நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும் பாருங்கள். இப்போ நல்லா ஏலக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி மிக்சியில் 1/2 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், அதோடவே இதை போட்டுக்கலாம். நாங்கள் டைரெக்டாக ஏலக்காயை மட்டும் போட்டால் இது வந்து நல்லா நைஸாக பவுடர் ஆகாது ஏலக்காய், அதனால் கொஞ்சம் சுகர் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணால் நல்லா பவுடர் ஆகிடும் பாருங்கள். மிக்சியில் போட்டு 1 சுற்றுனாதான் ஏலக்காய் நல்லா உடஞ்சிடுச்சு. இப்போ இந்த மேல் தோலை எடுத்துடலாம். மேல் தோல் இல்லாமல் அந்த விதைங்களை மட்டும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். மேல் தோல் வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் வாயில் வந்து நார் நாராக வரும். பிரியப்படுறவங்க மேல் தோலோடையே போட்டு நல்லா நைஸ் பவுடர் பண்ணிக்கலாம். நானும் மேல் தோல் எடுத்துகிட்டு தான் இது ஏலக்காய் விதைங்களை மட்டும்தான் நான் பவுடர் பண்ணுவேன். மேல் தோலை வந்து நாங்கள் டீ காய்ச்சிறப்ப அதுக்கு போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேல் தோலை எடுத்துகிட்டு வெறும் விதைங்க மட்டும் இருக்குது. மேல் தோல் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய் நல்லா நைஸ் பவுடராக பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த இட்லி பானையில் வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிறு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க, பணியார கம்பி, இல்லை ஃபோர்க் இருந்தாலும் ஃபோர்க்கில் குத்தி பார்க்கலாம். கம்பியில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம் பாருங்கள். இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சு நீங்கள் நல்லா ஆற வைங்க. அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு 1 சுற்று சுற்றி பார்க்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கைக்கும் நல்லா ஒட்டுற மாதிரி பிசுக்கு பதம் வந்தால் போதும். கம்பி பதம், 1 கம்பி பதத்துக்கு முதல் ஸ்டேஜ். இதில் வந்து அந்த ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு.
முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டுமே எங்கள் பிரியந்தாங்க இன்னும் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். ரைசின்ஸ் வேணுங்கிறவங்க இதே அளவு ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு அதையும் நீங்கள் நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நெய் வந்து நெய் இல்லாமல் வெறும் நட்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். நெய் வந்து அந்த கடாயிலேயே தான் இருக்குது, ஒரு ஸ்பூன் நெய். அந்த நெய்லேயே நாங்கள் தேங்காயை போட்டு லேசாக வறுத்துக்கலாம். பாருங்கள் ஸ்டவ் வந்து நீங்கள் சிம்மில் வச்சே செய்யுங்க, அப்போ தாங்க எதுவுமே கலர் மாறாமல் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறினதும் மிக்சியில் போட்டு இது மாதிரி குற குறன்னு ஒரு சுற்று சுற்றுனா போதும் எங்களுக்கு, இது மாதிரி உதிரியாக வந்துடுங்க. ஆனால் நல்லா ஆறி இருக்கணும். நீங்கள் சூடாக போட்டிங்கன்னா நல்லா உருண்டை கட்டிட்டு தான் வரும். ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இந்த உதிரியாக இருக்கிற இந்த பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு உதிரியாக இருக்கிற பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதே நீங்கள் வந்து வெல்லம் போடுறதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் போட்டு செஞ்சீங்கன்னா கலர் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல ப்ரைட் கலராக கிடைக்கும். இப்போ நான் ஹெல்த்திக்காக வேண்டி நான் வந்து வெல்லத்தில் செஞ்சு காமிக்கிறேன். உங்கள் பிரியந்தான் நீங்கள் சர்க்கரையிலையும் செய்யலாம். பாருங்கள் இப்போ இந்த வெள்ளம் கரைச்சல் ஊற்றுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக மாறிடும். இன்னும் டேஸ்ட்டெல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். இன்னும் நல்லா உதிரி ஆற வரைக்கும் நாங்கள் இப்படி கையில் எடுத்தோம்னா பாருங்கள் ஈரமே இல்லாமல் இருக்கணும். கண்டையில் எடுத்து போடுறப்ப உங்களுக்கு இப்படி தனியாக உதிரியாக விழுகும். இப்போ இதில் வந்து இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் சிரப்பு வந்து நல்லா அதோட நல்லா மிங்கிளாகி இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். வெல்லம் வந்து நாங்கள் 1:1 போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணும்னா 3/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். இன்னும் அதிகமாக நல்லா சுருக்கும் நல்லா இனிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க 1:1.5 அப்படி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே எங்களோட அளவு தான். சுகரில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த மாதிரி டார்க்கு கலர் ஆகாமல் இருக்கிறது தான் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டதுனால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக கிடச்சிருக்கு. சுகரில் செய்கிறப்ப நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட வேண்டியதில்லை. பண்ணுறவங்க கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது மாதிரி 1 டீஸ்பூன் போடுறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது ஃபைனல் ஸ்டேஜு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி, நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.